ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுசி சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை குழம்பு செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி அரைச்சி நான் குழம்பு செய்ய போகிறேங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் தடுப்பில் வச்சாச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் ரெண்டு பட்டங்க, ஒரு நாலஞ்சு வரமிளகாய்ங்க, மல்லிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இல்லை, ரெண்டு ஸ்பூன். சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொன்னேறமா வறுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் முட்டை குழம்பு. பாருங்க அந்த அளவுக்கு பதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் கசாசா போட்டுக்கலாங்க. இந்த திருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கிறேங்க, ஒரு சின்ன மூடிங்க. இதில் ஒரு பேக்கெட் தட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு வெங்காயத்தை பாருங்க, வெங்காயத்தை வணக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு பத்து பல்லுங்க. இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா அரைச்சிக்கலாங்க. எல்லாத்தையும் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. மட்டன் குழம்பு சுவையிலேயே இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பாருங்க நல்லா வதங்கிருச்சுங்க. வெங்காயம், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு நான் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் போட்டுக்கிறேங்க. கறி மசாலா பொடிங்க சும்மா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்குறேங்க. நான் கொஞ்சமாக என்னமோ உலர்ந்துட்டேன். இப்போ பாருங்க இந்த முட்டையை நல்லா எண்ணெயில் போட்டு மஞ்சத்தூள் வரமிளகா தூளெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து முட்டையை வறுத்தெடுக்கிறதுக்கு வந்து
கொஞ்சமாக உப்புங்க, கொஞ்சமாக மஞ்சளுங்க, மஞ்சத்தூளுங்க, வரமிளகாத்தூள் கொஞ்சங்க, கறி மசாலாத்தூள் கொஞ்சமாங்க. மிதமான சூட்டில் வறுத்தெடுக்கணுங்க. இது மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க எண்ணெயில். முட்டையை வந்து இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாங்க, அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்லேயே வச்சுக்கோணுங்க, கரைஞ்சிருங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு இது நல்லா வதங்கிட்டுங்க, நல்லா டேஸ்டாக இருக்குங்க குழம்புல போடுற போது. ஓகே, நல்லா வதங்கிருச்சுங்க. இதை எடுத்துகிட்டு குழம்பு தாளிச்சுக்கலாங்க. நான் மண் சட்டியில் செய்ய போகிறேங்க. மண் சட்டி வச்சுருக்குறேங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு உளுத்து போட்டுக்கலாங்க. நல்லா கடுகு பொறிட்டுங்க. இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடுகு பொரியுதுங்க. கடுகு நல்லா வெடிச்சிருக்குங்க, இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நான் ஒரே ஒரு வரமிளகாய் ஊறுக்குங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் அந்த மசாலாவெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சுங்க. இன்னும் இது ஊற்றிடலாங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்களும் தண்ணி வச்சுக்கலாங்கதா. நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேங்க. பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு பார்த்துட்டு போட்டுக்குங்க, கணக்காக பார்த்தீங்கன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு கொதி வரட்டும், அப்புறமா முட்டையை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாங்க.
ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. சொல்லலாம் பாருங்க, பார்க்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சமாக இருக்குது. நீ கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ மல்லித்தலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரெடிங்க.